யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஹைட்ராவில் என்னென்ன சேஃப்டி டிவைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அந்த ஹைட்ராவை எப்படி வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹைட்ராவை செக் பண்ணும்போது எப்போதுமே முதலாவது அந்த ஹைட்ராவோட ஹூக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹூக்கில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்கில் மவுத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் ஏரியா, அது வந்து டீஃபார்மேஷன் ஆகிருக்கக்கூடாது. அதாவது வாய் வந்து விரிஞ்சிருக்கக்கூடாது. அந்த நடுப்பகுதியில் எதில் நம்ம சிலிங் போடுவோமோ அதில் தேய்மானமோ இல்லை ஏதாவது வீரன் டியர் ஆகிருக்கக்கூடாது. ஏதாவது கிராக் இருக்குதா, கரோஷன் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் லேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்ப்ரிங் இருக்கும், அது ப்ராப்பராக வந்து அந்த ஹூக்கோட முகத்தை மூடுற மாதிரி இருக்கணும். அதில் எந்த ஒரு லூஸும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அது லூஸாக இருந்தது அப்படின்னா அதில் ஏதாவது சிலிங் நம்ம போட்டோம் அப்படின்னா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஹூக்கு ஹூக்கில் வச்சு ப்ராப்பராக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஹைட்ராவில் உள்ள ஒயர் ரோப் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நம்ம செக் பண்ணணும். அந்த ஹைட்ராவில் உள்ள ஒயர் ரோப் வந்து எதாவது டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை வீரன் டேர் ஆகிருக்கு, இல்லை துருப்பிடிச்சிருக்கு, இல்லை கட்டாயிருக்கு அப்படின்னா அதை நம்ம கட்டாயமாக அந்த ரோப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு லோட் டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் அந்த ஹைட்ராவை நம்ம யூஸ் பண்ணணும். ஒயர் ரோப்பை எப்படி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அதில் ஏதாவது ஒயர் கட்டாயிருச்சுன்னா 10% ஆஃப் ஒயர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் வந்து எவ்வளவோ அதுலேருந்து 10% கட்டாயிச்சு அப்படின்னா அந்த ஒயர் ரோப்பை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுமாதிரி ஒயர் ரோப்பில் எப்பவும் கேட்மியம் காம்போனன்ட் கொண்டு அதை வந்து லூப்ரிகேட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் ஓவர் காய்ஸ் லிமிட் சுவிச். அதாவது எந்த ஒரு பொருளையும் ஹைட்ரோவில் நம்ம தூக்கும் பொழுது அந்த ஹூக் வந்து மேலே உயரமாக எடுத்துகிட்டே போகும்போது அந்த பூமில் மோதி ஹூக் பிளாக் அத்து எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஓவர் காய்ஸ் லிமிட் சுவிச் இருக்குது. அதாவது ஹூக் பிளாக் வந்து மேலே போயிட்டு இந்த குட்டியாக ஒரு சின்ன கட்டமாக ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாயஸ்ட் பிளாக்கில் போயிட்டு டச் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹாயஸ்ட் மேலே போகிறது ஸ்டாப் ஆயிரும். அதனால் ஹூக் பிளாக் வந்து பூமில் மோதி ஹூக் பிளாக் டேமேஜ் ஆகி கீழே விழாமல் இருக்கிறது இந்த ஓவர் காய்ஸ் லிமிட் சுவிச் காப்பாற்றும். இது பேர் தான் சேஃப் லோட் இண்டிகேட்டர். அதாவது ஹைட்ரா மூலமாக எந்த ஒரு பொருளையும் தூக்கும்போது அந்த ஹைட்ராவோட பூம் லென்த்து என்ன அப்படிங்கிறத பற்றியும், பூம் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அந்த பூம் ஆங்கிள் பூம் லென்த்தில் எவ்வளோ லோடு தூக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும், எவ்வளோ லோடு இப்போ நம்ம தூக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த டிஸ்பிளேயில் நமக்கு காமிக்கும். எந்த ஒரு ஹைட்ராவிலையும் இந்த சேஃப் லோடு இண்டிகேட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். எந்த ஒரு ஹைட்ராவிலையும் லோடு சார்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த ஹைட்ராவோட பூம் ஆங்கிளில் அந்த பூம் லென்த்தில் எவ்வளோ லோடு தூக்கணும் அப்படிங்கிறது அந்த லோடு சார்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஹைட்ராவிலையும் இந்த லோடு சார்ட்டு இருக்கணும். எல்லா ஹைட்ராவிலையும் இந்த மாதிரி ரெகுலராக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதன்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஹைட்ராவை ஆப்ரேஷனுக்கு எடுக்க முன்னாடி அதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹைட்ராவை வேலையில் ஈடுபடுத்தணும். அதே மாதிரி ஹைட்ராவில் ஃபயர் எக்ஸ்டிங்குசர் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது வந்து எமர்ஜென்சி டைமில் நமக்கு உதவி செய்யும். இதுதான் பூம் லிமிட் சுவிட்ச். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஹைட்ராவோட பூம் வந்து 65 degrees விட அதிகமான ஆங்கிளுக்கு நம்ம வந்து தூக்கக்கூடாது. அப்படி தூக்கும்போது ஹைட்ரா வந்து டாப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதிகமான ஆங்கிளுக்கு நம்ம தூக்கும்போது இந்த பூம் லிமிட் சுவிட்ச் தான் வந்து லிமிட் கட் ஆஃப் பண்ணி ஹைட்ராவோட ஆப்ரேஷனை கட் ஆஃப் பண்ணும். இதுதான் பூம் லிமிட் சுவிட்ச். அந்த பூமோட பாட்டமில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஹைட்ரா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக நீளமாக இருக்கும். அது பேர் கன்வென்ஷனல் ஹைட்ரான்னு சொல்லுவாங்க. அது நிறைய இடத்துல அடிக்கடி வேலை செய்யும் பொழுது பல்ட்டி ஆகிறதுனால, அதாவது கீழே கவிழ்ந்துறதுனால, இப்போ புதுசாக F15 அப்படிங்கிற மாடல் இருக்குது. இது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ட்ரிகர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு. இது பேர் பிக் அண்ட் கேரி கிரேன் சொல்லுவாங்க. இது ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்காக முன்னாடி வந்து ஒரு அவுட் ட்ரிகர் கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக நம்ம வந்து ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி F15 ஹைட்ராவில் இந்த மாதிரி பூம் ரொட்டேட் ஆகிற லொக்கேஷனில் எந்த ஒரு மேன் மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள வந்து காட் இன் பெட்வீன் ஹசார்டு இருக்கிறதுனால நடுவில் யாராவது போனீங்க அப்படின்னா, சப்போஸ் ஆப்ரேஷனில் இருக்கும்போது அது நடுவில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அது அந்த மாதிரி மாட்டிக்கிற மாதிரி இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக போகக்கூடாது. ஹைட்ராவில் எல்லா வீல்லையும் வீல் கார்டு போட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணும்பொழுது அந்த வீலுக்கு நடுவில் யாராவது மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீல் கார்டு கட்டாயம் நம்ம போடணும். அதுமாதிரி ஹைட்ராவில் உள்ள வீலில் இருக்கிற எல்லா டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அப்புறம் வந்து டயர் ப்ரெஷர் வந்து ப்ராப்பராக ரேட்டட் என்ன ப்ரெஷரோ அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதில் எந்த ஒரு தேய்மானமும் டேமேஜும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதாவது மெட்டீரியல் தூக்கும்போது அது பஸ்ட் ஆச்சு அப்படின்னா மெட்டீரியலோடு சேர்ந்து ஹைட்ராவும் டாப்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹைட்ராவில் இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து பார்க்கிங் லைட்டு அப்புறம் பிரேக் லைட் ரிவர்ஸ் ஆன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எல்லாமே இருந்ததுன்னா இதெல்லாம் சரி பண்ண அப்புறம் தான் நம்ம ஹைட்ராவை வந்து யூஸ்க்கு எடுத்துக்கணும். ஹைட்ராவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா நம்ம ஹைட்ராலிக் ஆயில் மூலமாக நடக்கிறதுனால எல்லா ஹைட்ராலிக் ஹோஸும் நல்ல கண்டிஷனில் இருக்குதா, டேமேஜ் எதுவும் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஹோஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா லோடு வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி ஃப்ரண்டில் பூம் லைட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா பூம் லைட்டு மூலமாக தான் நமக்கு வந்து நைட் ஏதாவது பொருள் தூக்கணும் அப்படின்னா வெளிச்சம் கிடைக்கும். அது மாதிரி ஹெட்லைட்டும் நல்ல கண்டிஷனில் இருக்கணும், அதோட டிம்மு பிரைட்னஸ் எல்லாம் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ரண்ட்லையும் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், அந்த இண்டிகேட்டர்ஸ் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹைட்ராவை ஆப்ரேஷனுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹைட்ராவோட பூமில் எந்த ஒரு டேமேஜோ பெண்டோ இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற டெலஸ்கோபிக் பூமை எல்லாம் மூவ் பண்ணும்பொழுது எந்த ஒரு ஃப்ரிக்ஷனோ சத்தமோ உராய்வோ இருக்கக்கூடாது, நல்ல லூப்ரிகேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அதில் அதே மாதிரி அந்த பூமில் அட்டாச் பண்ணிக்கிற ஹூக் ஒவ்வொன்றுக்கும் சேஃப் ஒர்க்கிங் லோடு வந்து ப்ராப்பராக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்ம பூமில் பார்க்கணும். அதே மாதிரி ஹைட்ராவில் எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஹைட்ராவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து அதோட இன்சூரன்ஸ், அப்புறம் அதோட பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அதில் வந்து தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட். ஒவ்வொரு வருஷமும் அதில் வந்து லோட் டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து தேர்ட் பார்ட்டியை வந்து சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் அதில் கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி ஹைட்ராவை ஆப்ரேட் பண்ணுறவர் வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து ஐ டெஸ்ட் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி அவர் வந்து நல்ல அத்தாரைஸ்டு இன்ஸ்டியூட்டில் ஆப்ரேட்டருக்குள்ள கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து ஹெவி லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி அவர் வந்து நல்ல ட்ரெயின்டு பெர்சனாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டராக போடணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் பக்காவாக இருந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் அவருக்கு. அப்போ தான் நம்ம வந்து அவர் ஆப்ரேட்டராக நம்ம இன்ஷூர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன்னு தடுப்போம்.